பொல்யூஷன் தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது. இந்த பொல்யூஷனால் மக்களுக்கு நிறையா பாதிப்பு ஏற்படுது. ஒரு உண்மை என்னென்னா, அவுட்சைடு இருக்கிற பொல்யூஷனோட இன்சைட், அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற பொல்யூஷன் தான் அதிகமாக பாதிப்பு உண்டாக்குது. இந்த மாதிரி டஸ்ட்டு தான் நம்மளுக்கு அலர்ஜிஸ் வந்து உண்டாக்கும். இந்த டஸ்ட்டை நீங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பித்தா உங்கள் வீடு ஃபுல்லாகவே டஸ்ட் ஆகும். இந்த மாதிரி பிரச்சனையில் நம்மளுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது வேக்கம் கிளீனர். இந்த வீடியோவில் வேக்கம் கிளீனர்னால் என்ன, வேக்கம் கிளீனர் எப்படி ஒர்க் ஆகுது, வேக்கம் கிளீனரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, கடைசியாக என்னோட சஜஸ்டட் வேக்கம் கிளீனர் லிஸ்ட்டையும் பார்த்துடலாம். முதல்ல வேக்கம் கிளீனர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற பார்த்துடலாம். வேக்கம் கிளீனர் சக்ஷன் ப்ராசஸில் தான் ஒர்க் ஆகுது. இந்த வேக்கம் கிளீனரில் ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் இருக்கும். இது ஸ்பின் ஆகும்போது ஏரை வந்து உள்ளே இழுத்துக்கும். இந்த ஏரை உள்ளே இழுக்கும்போது ஏரில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகளும் உள்ளே வந்துடும். இந்த உள்ளே வந்த ஏர் ஒரு சில ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் அந்த ஏரில் இருக்கிற டஸ்ட்டை வந்து ஒரு சேம்பரில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். மீதி இருக்கிற ஏர் வந்து எக்ஸாஸ்ட் போர்ட்டில் வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு வேக்கம் கிளீனரில் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். வேக்கம் கிளீனர் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு சில ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறக்காக க்ரியேட் பண்ணது. ஸோ நீங்கள் ஒரு வேக்கம் கிளீனர் வாங்கணுன்னா உங்கள் தேவை என்னென்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேக்கம் கிளீனர் வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம முதல்ல பார்க்க போகிறது அப்ரைட் வேக்கம் கிளீனர். இது ஒரு காமனாக யூஸ் பண்ணக்கூடிய வேக்கம் கிளீனர். நம்ம நிறையா வீட்டில் பார்த்துருப்போம். இந்த வேக்கம் கிளீனர் ஒரு வெர்டிக்கல் பொசிஷனில் வந்து யூஸ் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி வேக்கம் கிளீனர்ஸ் கார்பெட், பெட், சோஃபா இந்த மாதிரி ஏரியாவை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ரெண்டாவது கேனிஸ்டர் வேக்கம் கிளீனர். இந்த வேக்கம் கிளீனர் அப்ரைட் வேக்கம் கிளீனரோட ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான வேக்கம் கிளீனர். இந்த வேக்கம் கிளீனர் உங்களோட ஃப்ளோர்ஸ், சோஃபாஸ், கர்டைன்ஸ், ஃப்ளோர் மேட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. மூணாவது ரோபோட்டிக் வேக்கம் கிளீனர். இந்த வேக்கம் கிளீனரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு செட் ஆஃப் டிஃபைன் ஃபங்க்ஷனை வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கேற்றபடி இந்த வேக்கம் கிளீனரில் இருக்கிற ப்ரஷ் யூஸ் பண்ணி இது வந்து க்ளீன் பண்ணி தருது. இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைட் ஸ்பேசஸ்லையும் இந்த ரோபோட்டிக் வேக்கம் கிளீனர் யூஸ் பண்ணி உங்களால் க்ளீன் பண்ண முடியும். இதோட ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னும் நிறையா வந்து மார்க்கெட்டில் வரல. ஸோ அதனால் காஸ்ட் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நாலாவது ஸ்டிக் வேக்கம் கிளீனர். இந்த ஸ்டிக் வேக்கம் கிளீனர் அப்ரைட் வேக்கம் கிளீனர் மாதிரியே தான் இருக்கும். இது பார்க்குறக்கு ஒரு ஸ்டிக் மாதிரியே இருக்கும். இதில் இன்பில்ட்டாக பேட்டரி கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் கையில் வச்சு ஈஸியாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்க முடியும். நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஹேண்ட் ஹெல்டு வேக்கம் கிளீனர். இது நம்ம பார்த்த எல்லா வேக்கம் கிளீனரோட ரொம்ப ஒரு காம்பாக்டான வேக்கம் கிளீனர். மற்ற வேக்கம் கிளீனரோட கம்பேர் பண்ணும்போது இதோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த வேக்கம் கிளீனர் கர்டைன்ஸ், கார் இன்டீரியர்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் க்ளீன் பண்ணுறக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வேக்கம் கிளீனர் கலெக்ட் பண்ணுற டஸ்ட்டை மொத்தம் ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணி வைக்கிது. ஒன்று பேக்டு வேக்கம் கிளீனர், இன்னொன்று பேக்லெஸ் வேக்கம் கிளீனர். இந்த பேக்டு வேக்கம் கிளீனரில் ஒரு இன்பில்ட்டாக ஒரு டஸ்ட் பேக் இருக்கும். இந்த டஸ்ட் பேக்கில் தான் எல்லா டஸ்ட்டுமே கலெக்டாக இருக்கும். இந்த டஸ்ட் பேக் ஃபுல்லாச்சுன்னா இதை நீங்கள் இதை எய்தர் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஸ்போசபிள் பேக் இருக்கிற வேக்கம் கிளீனர் வாங்கினீங்கன்னா அதோட பேக்ஸை நீங்கள் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வேக்கம் கிளீனரை வாங்கிக்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த பேக்லெஸ் வேக்கம் கிளீனரில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் கண்டெய்னர் கொடுத்துருப்பாங்க. இதில் தான் எல்லா டஸ்ட்டுமே ஸ்டோர் ஆகிருக்கும். வேக்கம் கிளீனரோட சக்ஷன் பவர் எல்லாமே கேபிஏல மெஷர் பண்ணுவாங்க. ஒரு கேபிஏங்கிறது 1000 யூனிட்ஸ் ஆஃப் ப்ரெஷர். ஒரு வேக்கம் கிளீனரில் கேபிஏ அதிகமாக அதிகமாக வேக்கம் கிளீனரோட சக்ஷன் பவரும் அதிகமாகும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பெஸ்ட்டு கேனிஸ்டர் வேக்கம் கிளீனர் என்னங்கிற லிஸ்ட்டை ஷேர் பண்ண போகிறேன். இந்த கேனிஸ்டர் வேக்கம் கிளீனர் மட்டும்தான் எல்லா டைப் ஆஃப் கிளீனிங்க்கும் யூஸ் பண்ணக்கூடிய வேக்கம் கிளீனர். இந்த கேனிஸ்டர் வேக்கம் கிளீனரில் ட்ரை கிளீனிங் பண்ணுற வேக்கம் கிளீனரும் இருக்குது, ட்ரை அண்ட் வெட் கிளீனிங் பண்ணுற வேக்கம் கிளீனரும் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அமேசான் பேசிக் வேக்கம் கிளீனர். இந்த ப்ராடக்ட் ஒரு ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பேக்லெஸ் வேக்கம் கிளீனர். இதோட கெப்பாசிட்டி வந்து 1.5 liters இருக்குது. இந்த வேக்கம் கிளீனர் ஒரு லைட் வெயிட்டாக காம்பேக்டாக இருக்குது, யூஸ் பண்ணுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு ட்ரை வேக்கம் கிளீனர். இந்த ப்ராடக்டில் ஹெப்பா 12 ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சைக்ளோனிக் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ சக்ஷன் பவர் வந்து நல்லாவே இருக்கும். இதில் இருக்கிற ஃபில்டரை நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் கூட நிறைய யூஸ்ஃபுல்லான ஆக்சசரிஸ் கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்டோட வெயிட்டு 6.5 kgs இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு 2 years வாரண்டி கொடுக்குறாங்க. ப்ரைஸ்னு பார்த்தா 3900 rupees அவைலபிளாக இருக்குது.
நம்ம அடுத்து பார்க்க போகிறது பிலிப்ஸ் பவர் ப்ரோ வேக்கம் கிளீனர். இது ஒரு ட்ரை வேக்கம் கிளீனர். இதில் 1800 வாட் பவர்ஃபுல் மோட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட சக்ஷன் பவர்னு பார்த்தீங்கன்னா 33 kPa இருக்குது. இதுவும் ஒரு பேக்லெஸ் வேக்கம் கிளீனர். இதோட கெப்பாசிட்டி வந்து 1.5 liters இருக்குது. ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா இதில் பவர் சைக்ளோன் 5 டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இது ஏர் ஃப்ளோவை மேக்ஸிமைஸ் பண்ணி நல்ல கிளீனிங் கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. இதில் அலர்ஜி ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இதில் டர்போ ப்ரஷ் நாசில் கொடுத்துருக்காங்க. இது கார்பெட்டில் இருக்கிற சின்ன சின்ன டஸ்ட்டையும் ஈஸியாக ரிமூவ் பண்ணுற அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ப்ராடக்டில் லார்ஜர் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ப்ராடக்டில் EPA 10 ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்டோட வெயிட் வந்து 4.5 kgs இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. ப்ராடக்டோட காஸ்ட்டு 7500 rupees ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது அக்ரோ ட்விஸ்டர் வேக்கம் கிளீனர். இதில் 2200 வாட் பவர்ஃபுல் மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சக்ஷன் கெப்பாசிட்டி வந்து 25 kPa. இது ஒரு ட்ரை வேக்கம் கிளீனர். இதோட கெப்பாசிட்டி வந்து 6 liters. இதில் பவர்ஃபுல் ப்ளோவர் கொடுத்துருக்காங்க. ஸோ டஸ்ட் எல்லாமே ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடும். இதுலேயும் ஒரு ஹெப்பா ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ரீயூசபிள் டஸ்ட் பேக் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தா வேரியபிள் பவர் செட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம சர்ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் அதோடய பவரை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். போர்ட்டபிலிட்டிக்காக ஒரு 360 degree வீல் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டோட வெயிட் வந்து 10.7 kgs இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. ப்ராடக்டோட காஸ்ட்டு 7600 rupees ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது வெட் அண்ட் ட்ரை ஆப்ஷன் இருக்கிற வேக்கம் கிளீனர். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கர்ச்சர் WD3 வேக்கம் கிளீனர். இந்த ப்ராடக்டில் ஒரு 1000 watt பவர்ஃபுல் மோட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட சக்ஷன் பவர் வந்து 16 kPa. இதோட கெப்பாசிட்டி வந்து 17 liters. இதில் ஒரு ஸ்பெஷல் கேட்ரேஜ் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வெட் அண்ட் ட்ரை கிளீனிங் பண்ணும்போது ஃபில்டரை ரிமூவ் பண்ணணும் இல்லை சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதில் நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே சக்ஷன் ஹோஸ்லேயே நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராடக்டோட வெயிட்டு 5.8 kgs இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. காஸ்ட்டுன்னு பார்த்தா 6900 rupees ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது இன்னால்சா வேக்கம் கிளீனர். இதோட மோட்டர் கெப்பாசிட்டி வந்து 1000 watts. இதோட சக்ஷன் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 14 kPa. இந்த ப்ராடக்ட் ஒரு வெட் அண்ட் ட்ரை கிளீனிங் சப்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட். இதோட கெப்பாசிட்டி வந்து 10 liters. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தா இதில் ஒரு சேஃப் பாய் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி அதோட கெப்பாசிட்டி ரீச் ஆயிடுச்சுன்னா சக்ஷன் ப்ராசஸை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிடும். இந்த சேஃப்டினஸ்னால் ப்ராடக்ட் எந்த வாட்டர்லேயும் டேமேஜ் ஆகாமல் ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் ஒரு 360 degree ரொட்டேட்டபிள் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கே வேணாலும் ஈஸியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு போர்ட்டபிளாக இருக்குது. இந்த வேக்கம் கிளீனரோட ஆக்சசரிஸ் வச்சு நீங்கள் 6.7 meter வரைக்கும் இருக்கிற ரேஞ்சை வந்து கவர் பண்ண முடியும். இந்த ப்ராடக்டில் மல்டிபிள் ஆக்சசரிஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாமே கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த ப்ராடக்டோட வெயிட்டு 4 kgs இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. காஸ்ட்டுன்னு பார்த்தா 4800 rupees ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது கென்ட் 4 சைக்ளோன் வேக்கம் கிளீனர். இதில் ஒரு 2000 watt பவர்ஃபுல் மோட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட சக்ஷன் பவர் வந்து 24 kPa. இது ஒரு பேக்லெஸ் வேக்கம் கிளீனர். இதோட கெப்பாசிட்டி வந்து 1.5 liters. இதில் ஒரு சைக்ளோன் 5 டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்வான்ஸ் கிளீனிங் டெக்னாலஜி. இந்த ப்ராடக்டில் ஒரு ரப்பரைஸ்டு வீல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பேக் பண்ணும்போது ஃப்ளோரில் எந்த டேமேஜும் ஆகாமல் பார்த்துக்கும். இந்த ப்ராடக்ட்லேயும் ஒரு ஹைலி வாசபிள் ஹெப்பா ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இதில் ஆட்டோ பவர் கார்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது தண்ணியோட வேஸ்டேஜை ஸ்டாப் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ராடக்டோட வெயிட்டு 5.1 kgs இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்டோட காஸ்ட்டு 5100 rupees அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்க போகிறது பிளாக் டக்கர் வேக்கம் கிளீனர். இதோட மோட்டர் கெப்பாசிட்டி வந்து 1400 watt. இதில் ஒரு பவர்ஃபுல்லான 1400 watt மோட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட சக்ஷன் பவர் வந்து 16 kPa. இதோட கெப்பாசிட்டி வந்து 15 liters. இதில் ஒரு இம்பேக்ட் ரெசிஸ்டன்ட் பாலிமர் டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த டேங்க் நல்ல டியூரபிலிட்டி தரும். இதில் ட்ரை அண்ட் வெட் கிளீனிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு ஹெப்பா ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டரை நீங்கள் க்ளீன் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்க முடியும். இதில் 4 செல்ஃப் அலைன் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாக நீங்கள் வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ராடக்டில் நிறைய ஆக்சசரிஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராடக்டோட வெயிட் வந்து 6 kgs இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. காஸ்ட்டுன்னு பார்த்தா 5300 rupees ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நான் சொன்ன எல்லா ப்ராடக்டோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
வேணும்னா நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.